2024 பொதுப்பலனை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே போல் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. அடுத்து என்னங்க, ரிஷபராசி தான். ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றத சார் நமக்காக எடுத்து சொல்ல போகிறாரு. அதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காரு கே ராம் சார் அவர்கள், அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். மேஷ ராசிக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அடுத்த ராசியான ரிஷபராசிக்கு 2024 எப்படி இருக்க போகுது? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும், ஒன்று. அதே மாதிரி உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் ராஜகிரகமாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறோம் சார், எனக்கு வேறு நல்லது நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு உள்ளவங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். அல்லது வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருந்துகிட்ருக்கிறோம், இங்கே நல்ல முறையில் இருந்துகிட்ருக்கிறோம், எனக்கு வேறு ஏதாவது நல்லது நடக்குமான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு சிறந்த பெயர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2024 இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வந்து அந்த எண்ணம் பலிதமாகக்கூடிய ஆசை எண்ணம் முயற்சி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த முயற்சிக்கு தகுந்த மகிழ்ச்சி வேணும் இல்லையா, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முதல் 3 மாதங்கள் 90 நாள் வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய காலமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு. 90 நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 மாதம் எடுத்த பயிற்சிக்கு உண்டான மிகப்பெரிய மகிழ்ச்சி அடுத்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த 2024 அமையும் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு. ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணமே ஆகாம வந்துட்டு இருக்குது. திருமண வயசு வந்து திருமணம் தள்ளி போய் அல்லது திருமண வயசு கூட முடிஞ்சு போகக்கூடிய காலங்களில் திருமண வயசை கடந்து வந்து கூட ஒரு சாதாரணமாக திருமணம் பண்ண முடியலையே, சாதாரணமாக நடக்க வேண்டிய நல்ல காரியம் பண்ண முடியலையேன்னு கவலைப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும். பெரும்பாலும் ரிஷபராசியை சேர்ந்தவங்க காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தேர்ந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் சுக்கர பகவான், அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான், கலஸ்தர ஸ்தானாதிபதியாக கலஸ்தராதிபதியாக வரக்கூடிய கலஸ்தரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான், அதுவும் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குடும்பாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து வருஷ ஆரம்பத்தில் இருக்கிறதுனால இந்த காதல் விஷயங்களில் ஈடுபாடு இருந்தால் கூட கல்யாணம்னு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெற்றவங்க சம்மதம் கொடுத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நீங்களே திருமணத்தை உறுதி பண்ணால் கூட அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாற்றக்கூடிய தகுதி 2024 ரிஷபராசிக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம், புதன் பகவான் உங்களுக்கு முழு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் போடுறோம் அல்லது அதிகாரம் பண்ணுறோம் அல்லது பெருமையாக பேசுகிறோம் அப்படிங்கிறத விட சத்தமே இல்லாமல் மொத்தமான வெற்றிகளை சந்திக்கக்கூடியது, சாதாரணமாக இருந்துகிட்டே அமைதியாக இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால ரிஷபராசியை சேர்ந்தவங்க அரசியல் துறையில் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 8ஆம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த செவ்வாய் பகவான் விரய ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அடக்கி ஆள வேண்டிய அரசியலில் வந்து கொஞ்சம் முடக்கம் கொடுக்கக்கூடிய அடக்கி ஆள வேண்டிய அந்த அரசியலில் வந்து உங்களை வந்து முடுக்கி விடக்கூடிய அளவுக்கு முடக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எல்லோரையும் பார்க்குறோம், எல்லாத்துக்கிட்டும் பழகிறோம், எல்லோரையும் நம்பணும். ஆனால் எல்லோரையுமே பார்க்கணும், எல்லாத்துக்கிட்டும் பழகணும், ஆனால் எல்லோரையுமே முழுமையாக நம்பக்கூடாதுங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக 2024 இருக்கிறதுனால அரசியல் துறையில் உள்ளவங்க வந்து எந்த நேரமும் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம். கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்களுக்கு கை நிறைய காசு வரும், அதாவது வேண்டா வெறுப்பாக ஒரு ஒப்பந்தம் வரும், நம்ம அந்த படத்தில் நடிக்கலாம் அல்லது இந்த வாய்ப்பு எடுத்துக்கலாம்னு சொல்லி போகும்பொழுது அது வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பிரபலத்தை கொடுக்கும். தன்னுடைய கலைத்துறையில் வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் மிகப்பெரிய பிராபலமாகவே இருந்துகிட்ருக்குது, எது எடுத்தாலும் பிராபலமாக இருந்துகிட்ருக்குது. ஏன் தான் அந்த துறைக்கு வந்தோமோ, இந்த துறையை விட்டுட்டும் போக முடியல, இந்த துறையில் வந்து ஜெயிக்கவும் முடியல அப்படின்னு புலிவால் பிடிச்ச கதையாக இருந்துகிட்ருக்கிறதுக்கு. நீங்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆறுதல் கிடைக்காது, பெற்றவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் பேசாமல் ஏதாவது வேலைக்கு போகணும்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வேலைக்கு போகணும்னு சொன்ன அத்தனை பேர் முன்னாடி வந்து வேலையே இல்லாமல் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். அதனால கலைத்துறையில் உள்ளவங்க பயப்பட வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்கிறேன், அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத பெருமைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் தடுத்துக்கிறது அல்லது குறைச்சிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். சுகஸ்தானத்தில் வருஷ ஆரம்பத்தில் வந்து 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கான வாகனம் பெண்களுக்கான வறட்சிகள்லாம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் 2024. குறிப்பாக
வேலைக்கு போக வேண்டாம், உத்தியோகத்துக்கு போக வேண்டாம்னு நினைக்கிற பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடச்சி இந்த உத்தியோகத்துக்கு போகலாங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிற பெண்களுக்கு வந்து நம்ம வந்து உத்தியோகமே பார்த்துட்டு இருக்கிறமே, நம்ம திறமை அறிவையெல்லாம் பயன்படுத்தி நம்ம சொந்தமாக ஆரம்பிக்கலாமல்ல, சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணங்கள் முதல் 3 மாதம் கழித்து 2024 பலிதமாகும். எப்படி பார்த்தாலும் ஏட்டைக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில், கள்ளி காலத்தில் யதார்த்தமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2024 ரிஷபராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அட்டம ஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ஜாதகம் எவ்வளவு தான் வலிமையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து மருத்துவ செலவு கொடுத்துட்டு இருக்கோம். அதனால உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஓரளவு கவனமாக இருக்கிறது நல்லது. இயற்கை உணவு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஃபுட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதிகமாக ஆர்வம் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். இயற்கை உணவுகள் கூட எல்லோருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமாக நம்ப முடியாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே இயற்கையான உணவு கொடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. செயற்கையான உணவு வந்து இயற்கையான உணவுன்னு நமக்கு ஆறுதல சொல்லாமே தவிர்த்து அதை வந்து நம்ம வந்து நிச்சயப்படுத்த முடியாதுங்கிற விஷயத்தை அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக சமையல் பண்ணி சாப்பிட சொல்லிச்சு இல்லையா, அதாவது குக்கிங் பண்ணி சாப்பிட வேண்டிய நாம் நிறைய பேர் புக்கிங் பண்ணி சாப்பிட்றோம். அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தாராளமாக உங்களுடைய வீட்டில் வந்து சிறிய அளவுலையாவது நீங்கள் வந்து ஏதாவது சமையல் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரிய அளவு வரக்கூடிய மருத்துவ செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 அமையும். ஓகே சார், ரிஷபராசிக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்க போகுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தொழிலில் முன்னேற்றம் அதிகப்படியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க சார், மிக்க நன்றி. ரிஷபராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ராசிக்கான இந்த வருடத்துக்கான பலனை சார் சொல்ல போகிறார். அதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நிகழ்ச்சியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நன்றி. சார், 2024 பொது பலன் சொல்லிட்டீங்க, கேட்கும் போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம வெற்றிகரமான வாழ்க்கையை அமைச்சிக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. இதை தாண்டி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்குது சார். முதல் ராசியான மேஷ ராசிக்கு 2024 எப்படி இருக்க போகுது? கால புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2024 அப்படிங்கிறது பெருமைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய நல்லதொரு ஆண்டாக அமையப்போகுது. பயப்பட வேண்டாம். பொதுவாகவே மேச ராசியில் குரு பகவான், உங்களுடைய ஜென்ம ராசியில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறதுனால அவ்வப்பொழுது உங்களுக்கு சஞ்சலமாக இருந்தால் கூட சங்கடமாக இருந்தால் கூட அந்த சஞ்சலங்களும் சங்கடங்களும் சந்தோஷமாக மாறக்கூடிய ஆண்டாகத்தான் 2024 இருக்க போகுது. அதுவும் முதல் 4 மாதம் கழித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இதே குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வர்றதுனால மிகப்பெரிய தன பாக்கியங்கள். இப்போ வந்து வாழ்க்கையில் கனவு காணக்கூடிய இந்த விஷயத்தை செய்யலாம், இந்த வேலையை ஆரம்பிக்கலாம், இந்த உத்தியோகம் போகலாம், இந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய கனவு காணக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அனைத்துமே நினைவாகக்கூடிய கனவுகள் பலிதமாகக்கூடிய அளவுக்கு முதல் 4 மாதங்கள் கழித்து மேசராசிக்கு இருந்துகிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டாம். ஜாதகப்படி திசா வந்து எந்த திசை நடந்துகிட்டு இருந்தால் கூட ஓரளவு மேன்மை அல்லது தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2024 இருந்துகிட்டு இருக்கோம்.